अच्युतानंद गोविंद नामोच्चारण बेषजा नश्यन्ति सकला रोगा सत्यम सत्यम वदाम्यहम् உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் 24/7/2022 முதல் 30/7/2022 வரை, அதாவது 24th July to 30th July வரை. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு செவ்வாய், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஜூலை 31ஆம் தேதி தான் புதன் பெயர்ச்சி ஆகிறாரு, மற்ற கிரக பயிற்சிகள் எதுவும் மாற்றமில்லை. சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் துலாம் ராசியில் இருக்கார். 25ஆம் தேதி மதியம் காலை 11:32 வரை துலாம் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி 28ஆம் தேதி விடியற்காலை 12:20 வரைக்கும், அதாவது 27ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 28, அதுக்கப்புறமா கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது 28ஆம் தேதி விடியற்காலை 12:20 கடகராசிக்கு சந்திரன் பயிற்சியாகி 30ஆம் தேதி மதியம் 12:12 வரை கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதன் பிறகு சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி மதியம் 12:12 சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் துலாம் ராசிக்கு 25ஆம் தேதி காலை 11:32 வரை சந்திராஷ்டமம், அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு ஆரம்பித்து 28ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதி விடியற்காலை 12:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், 28ஆம் தேதி விடியற்காலை 12:20 தனுசு ராசிக்கு ஆரம்பித்து 30ஆம் தேதி மதியம் 12:12 வரை நீடிக்கின்றது, அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. இந்த வாரத்தில் ஆரம்பித்து 1ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது ஜூலை 30ஆம் தேதி ஆரம்பித்து 1ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகள் வருகின்றன. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை காலை 11:00 வரைக்கும் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால இந்த குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே திங்கட்கிழமை, அதாவது 25ஆம் தேதி காலை 11:32 வரைக்கும் தான். அந்த 11:32 சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாகி உங்களுக்கு மனசில் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கொடுப்பார். குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய குழப்பத்திற்கு விடுவு காலம் தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை செய்து உங்களுடைய குழப்பத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள், அதாவது குழப்பத்திற்கு தெளிவை ஏற்படுத்துவார்கள். அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்த தடுமாற்றம் விலகுவதற்குண்டான நேரம் வந்துவிட்டது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார். குருவும் இந்த வார கடைசியில் வக்கரகதியில் அடைய போகிறாரு, அதாவது குரு பகவான் தசமஸ்தானத்தில் இருக்கார். அவர் நேர்கதியில் சென்று கொண்டு இருக்கின்றார். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் அவர் பின்னோக்கி நகர துவங்கும் பொழுது வக்கரகதி ஆரம்பம். ஸோ வக்கரகதியில் இருக்கிற ஒரு கிரகத்தை மற்றொரு வக்கரகதியில் இருக்கிற கிரகம் பார்க்கும் பொழுது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் மாற்றம் நிகழும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு 28ஆம் தேதி விடியற்காலை பயிற்சி ஆகிறாரு. அந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் சேர்க்கை சந்திரனோடு சேர்கின்ற காரணத்தினால
நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு சந்திரன் அமரும் பொழுது குடும்பத்தினர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். வாக்குவாதங்கள் நிறையா இருக்கும், நிறையா பேசுவீங்க, நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களிடம் உங்களுடைய தரப்பு நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு குழப்பம் வந்து அது தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இது 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. 30ஆம் தேதி மத்தியானம் 12 மணி 12 நிமிஷத்துக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்ற சந்திரனால் மனசில் தெளிவு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். 2 மற்றும் 3ஆம் இடத்து அதிபதிகளான சந்திரன் மற்றும் சூரியன் பரிவர்த்தனா யோகம் பெற்றுள்ள காரணத்தினால் இந்த நாட்களில் இந்த 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமல்லாமல் பண வரவுகள் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்ததுன்னா அந்த பிரிவினைகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் நட்பு வட்டத்திடமிருந்து வந்த கலகப்பெயர் விலகி நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் உண்டான யோகமான பலன்கள் இந்த வார கடைசியில் ஆரம்பமாகிறது. இது உங்களுடைய தன லாபத்தை அதிகப்படுத்தும், பதவி உயர்வை கொடுத்து சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால ஆரோக்கியமான அறிவு பரிவர்த்தனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருந்து அதை சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி அதை எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு தெளிவுபடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை சற்று கவனத்துடன் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். கடந்த 2 வருஷமாக உங்களுக்கு திருமணத்தையே யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாரத்திலேருந்து திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளார எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். தை மாதம் திருமணம் நிச்சயிக்கப்படும். தை மாதம் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் தாராளமாக. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், நிதானமாக போங்க. அவசரப்பட்டு இன்றைக்கே பார்த்து நாளைக்கே கல்யாணம்னு வச்சுக்காதீங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் மிதுன ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரமாக இருக்கின்ற காரணத்தினால தசமஸ்தானத்தில் குரு வக்கரகதி அடைய போகிறாரு. அந்த வக்கர குருவிற்கு வக்கர சனியின் பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரையாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நட்பு வட்டத்தில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உண்மையை மட்டும் பேசுங்க, தப்பான விஷயத்தை பரப்பாதீங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தொழிலுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள், அதாவது உங்கள் வேலைக்காக உங்கள் தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் எடுத்த முயற்சிகளின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்காரு. அந்த 2ஆம் இடத்து சூரியன் புதனுக்கு சனியின் வக்கர பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குதர்க்கமான எண்ணங்கள், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், பண வரவை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 2.5 நாட்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் சந்திரனோட வீட்டில் இருக்காரு. அந்த டைமில் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்படும் பொழுது
வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது. அதுக்கு முன்னாடி 25-28 சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம். அப்பாவோட வீட்டில் பையன் இருக்காரு, பையனோட வீட்டில் அப்பா இருக்காரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே என்னதான் குழப்பம் இருந்தாலும் அதற்குரிய ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4வது இடத்ததிபதியான புதன் 2வது இடத்தில் இருக்கிறது. குடும்ப தொழில் செய்பவர்கள், பூமி தொடர்பான குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். சொந்தமாக இண்டிபெண்ட்டாக தனியாக ஆரம்பித்து பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல்னால உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் எண்ட் ரிசல்ட் கடைசியில் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும், வியாபாரத்தில் செழிப்பு இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி வேலை செய்யும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை, சமூகத்தில் மரியாதை போன்ற நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான ஆரம்பகட்ட வாரமாக இருக்கிறதுனால வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கு. அதற்குண்டு அந்த வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமான பலன்களை தருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்துக்கு பண்ணுறதா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு பண்ணாமல் பண்ணாதீங்க. 2வது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு, அமர்ந்த கோலத்தில் இருக்கின்ற பெருமாள் வழிபாடு. அமர்ந்த கோலம்னா அவர் பெருமாள் உட்கார்ந்திருப்பார், அவருடைய மடியில் தாயாரை அமர்த்தி வச்சிருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர், ஹயக்ரீவர் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் அமர்ந்திருப்பாங்க, அவருடைய மடியில் தாயார் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த திருக்கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வர, குறிப்பாக அந்த தாயாருக்கு அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வருங்கள், தாயாருக்கு தாமரை மாலை சாற்றி வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றித்தரக்கூடிய ஆற்றலை அந்த பரந்தாமன் உங்களுக்கு நல்குவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ